வணக்கம் வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இங்கே பேச போகிறாங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது மாதிரி வந்து நாங்கள் கடந்து வந்த பாதை வந்து பாதிரியே நின்றுட்டுருக்கு. ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்து அதை போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ அவர் லைஃப், எங்களோட லைஃப் ஜேர்னியோட பார்ட் 9 இது பார்ட் வந்து இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து மேரேஜ் ஆனது, விக்கி பிறந்தது, அதுக்கப்புறம் எங்களுடைய லைஃப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் குழந்தைய எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரகிள் ஆனோன்றது வரைக்கும் நான் வந்து சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு பார்ட் வரைக்கும். ஸோ இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எங்களோட லைஃப்பில் வந்து சில எல்லாரோட லைஃப்லேயுமே, எங்களுதுன்னு கிடையாது, எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து ஏதாவது ஒரு மிராக்கிள் அந்த மாதிரி கடவுளோட இது எல்லாமே நடக்கும் இல்லையா. அது சில விஷயங்களில் எங்களோட லைஃப்பில் வந்து சில இது வந்து நடந்திருக்கு. ஸோ அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்டில் போடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும் கடவுளோட ஆசீர்வாதத்தால். ஸோ இன்னைக்கு வந்து அதை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஆக்சுவல்னு சொல்கிறப்ப தான் எனக்கு இது வருது. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் ஆக்சுவல்ன்றதை அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு, சில பேருக்கு சில மேனரிசம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து எனக்கு மேபி இது வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், ஸோ திருப்பியும் அதுதான் வருது. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, அதுதான், ஐ மீன் எங்களோட லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மேபி உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக விக்கிக்கு வந்து ஒரு 9 மந்த்ஸ் இருக்கிறப்போ குழந்தைக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த இது வந்து சரி, நம்ம 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து குழந்தைக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்திடணும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 3 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ விக்கிக்கு வந்து ஒரு 9 மந்த்ஸ் அப்போது நாங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு திருப்பதிக்கு குழந்தைய வந்து கூப்பிட்டு போனோம். இப்போ வந்து மொட்டை அடிச்சு காது குத்துறதுங்கிறது பெரிய விசேஷமாக, ரொம்ப பெரிய விசேஷமாக நடக்கும் இல்லையா எல்லார் வீட்லேயும் ஃபேமிலியில். பட் அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அதெல்லாமே அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட நான், இவர், விக்கி, அப்புறம் வந்து எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, மொத்தமே வந்து 6 பேர் தான் மொத்தமாக நாங்கள் வந்து திருப்பதிக்கு போனோம். ஸோ அன்னைக்கு வந்து பஸ்ஸில் எல்லாருமே ஜாலியாக குழந்தை மடியில் வச்சு எல்லாருமே கூட்டிகிட்டு போனோம் நாங்கள். ஸோ அன்னைக்கு வந்து கரெக்டாக அங்கே போய் ரீச் ஆகிறப்போ அப்படியே நைட் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே திருப்பதிக்கு போகிறப்போ மேபி நாங்கள் வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு அங்கே ரீச் ஆகிறப்போ நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, போயிட்டு ஒரு 3/4 நாங்கள் போயிட்டோம். மேல் திருப்பதிக்கு போகிறப்ப தான் வந்து பார்த்தோம், விக்கிக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சின்னதாக ஒரு மோதிரம் போட்டிருந்தோம். ஸோ அந்த மோதிரம் வந்து ஆக்சுவலாக காணோம். கரெக்டாக திருப்பதி ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து அவனோட குழந்தையோட கையிலேயே பார்த்தோம். நாங்கள் மோதிரம் போட்டிருந்தோம், ஆக்சுவலாக போட்டு சரி குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறோம் சொல்லிட்டு, வேறு எந்த கோல்டு நகையும் இல்லை, சின்னதாக ஒரே ஒரு மோதிரம் குழந்தைக்கு போட்டிருந்தோம். ஸோ அங்கே போய் போகிறப்ப பார்த்தா குழந்தையோட கையில் மோதிரம் காணோம். ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு, ஏன்னா குழந்தையோட கையில் இருக்கிற மோதிரத்தை காணுமேனு சொல்லிட்டு அங்கே எங்கேயாவது விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு பஸ்லேயே வந்து ஃபுல்லாக அப்படியே நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல எல்லாமே தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை, ஆக்சுவலாக கிடைக்கல சுத்தமாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்னென்ன குழந்தைய ஆக்சுவலாக நம்ம கூட்டிகிட்டு போகிறோம்னா, என்னென்னா நம்ம மாற்றி நம்ம தூக்கி வச்சுப்போம் இல்லையா, நம்ம கொஞ்சம் நேரம், அம்மா கொஞ்சம் நேரம், அப்பா கொஞ்சம் நேரம், அவர் எல்லாருமே மாற்றி வச்சுட்டு இருந்தோம். ஸோ எப்போ கரண்ட் விழுந்ததுன்றது தெரியல. மோஸ்ட்லி குழந்தைங்களை கூப்பிட்டு போனோம்னா மோஸ்ட்லி நகையே போட்டு கூப்பிட்டு போகக்கூடாது. ஸோ அது வந்து கொஞ்சம் நாங்கள் தெரியாமல், சரி குழந்தை கையில் சின்ன மோதிரம் தானே இருக்குது, ஸோ ஒன்றுமே இல்லை நகன்றதில் அதை மட்டும் போட்டு போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு போயிட்டோம். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே காணாமல் போயிடுச்சு. அதுவும் திருப்பதிக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துறப்போ அந்த மோதிரம் வந்து அன்றைக்கி வந்து நைட்டு பஸ்ஸில் பஸ்லேயோ இல்லை எங்கே தொலைஞ்சதுன்றது எங்களுக்கு தெரியல.
ஸோ காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு பஸ்ஸு லாஸ்ட்டு திருப்பதி மேல் திருப்பதியில் லாஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுடுச்சு. அப்போ கூட எங்களுக்கு மனசே இல்லை எங்கேயாவது விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு பஸ்ஸு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே வந்து நாங்கள் தெரியும் எல்லாருமே இறங்கினதுக்கு அப்புறமா ஃபுல்லாக காலி ஆகிடும் இல்லையா. எல்லாரும் உட்காந்துருக்கிறப்போ ஒவ்வொருத்தரையும் நகருங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்ம அந்த இடத்துல காலிடலாம் நம்ம எதுவுமே தேட முடியாது. ஸோ எல்லாருமே இறங்கி போனதுக்கப்புறம் சரி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே தேடணும், ஃபுல்லாக பஸ்ஸில் எல்லா இடத்துலையும். முன்னாடிலாம் நாங்கள் போகலை, பட் லாஸ்ட்டில் தான் உட்காந்துருந்தோம். ஸோ தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. சரி சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு நாங்கள் சரி சொல்லிட்டு சரி போகலாம், சரி இதுக்கப்புறம் எப்படி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். பஸ்ஸை விட்டு இறங்கி நாங்கள் வந்து ஒரு அங்கே திருப்பதியில் தங்குறதுக்கு எல்லாமே ஒரு இது ரூமெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் தங்கினோம் அன்னைக்கு நைட்டு தங்கிட்டு சரி காலையில் தான் வந்து குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும். ஸோ நைட்டு தங்கிட்டு என்ன பண்ணோம், காலையில் வந்து சரி குளிச்சுட்டு எல்லாருமே காலையில் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு காலையில் ஒன்பே ஒரு ஒவ்வொருத்தராக போயிட்டு நாங்கள் குளிச்சுட்ருக்கோம். அப்போ வந்து அம்மா வந்து கரெக்டாக போயிட்டு குளிக்க போகிறப்போ ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த மோதிரம் வந்து கீழே விழுந்தது. ஆக்சுவலாக அந்த மோதிரம் வந்து அம்மாவோட ட்ரெஸ்லேயே எங்கேயோ மாட்டிகிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ அது வந்து கரெக்டாக அவங்க சேஞ்ச் பண்ணுறப்போ அது வந்து கீழே வந்து அந்த மோதிரம் விழுந்தது. அது வந்து உண்மையாகவே எங்களுக்கு வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா முத நாள் நைட்டு தொலைஞ்சிது, மறுநாள் வந்து நாங்கள் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் இறங்கி பஸ் இறங்கி ரொம்ப தூரம் நடந்து போய் ரூம் பிடிச்சி அன்றைக்கி நைட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தங்கி மறுநாள் தான் வந்து நாங்கள் இது பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து அந்த மோதிரம் வந்து மறுபடியும் கிடச்சிது. ஸோ அது வந்து உண்மையாகவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பதியில் போய் இந்த மாதிரி நடந்தது வந்து அவரோட கடவுளோட ஆசீர்வாதம் தான்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப உண்மையாகவே வந்து அதை சொல்கிறப்பவே எனக்கு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா முத நாள் தொலைஞ்சது, மறுநாள் எங்களுக்கு கிடச்சிது. அதுவும் இப்போ தொலைஞ்சிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. குழந்தையோட முதல் போய் தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் நெக்ஸ்ட் டேவே அது வந்து கிடச்சிடுச்சு, அங்கேயே திருப்பதிலே கிடச்சிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அதுக்கப்புறமா போயிட்டு விக்கிக்கு வந்து மொட்டடிச்சு காது குத்தணும். ஸோ அன்னைக்கு வந்து மொட்டடிச்சு காது குத்துறப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ மாதிரி ஃபோனோ எதுவுமே கிடையாது, நம்ம இது கேமரா அது எதுவுமே கிடையாது, ஃபோட்டோலாம் எடுக்கல. பட் அந்த மொட்டை அடிக்கிற இடத்துல ஒரு யூஸ்வலாக அங்கே ஒருத்தர் இருப்பார் போல இருக்கு ஃபோட்டோகிராஃபர். ஸோ குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறவங்கள அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் அவர் வந்து இது பண்ணுவார் போல இருக்கு. ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தோம். ஸோ அது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதில் வந்து நானும் இவர் பாப்பா விக்கி அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா மணியில் தான் உட்காந்து காது குத்துனாங்க. ஸோ அப்பா வந்து சடனாக இப்படி எழுந்துட்டார். ஸோ அப்பாவோட ஃபேஸ் விடலை. ஸோ அம்மா அப்புறம் காது குத்துற அவ்வளோ தான் இருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ ரொம்ப நாளாக அப்படியே வச்சு ரொம்ப ஒரு சேஃபாக வச்சுருக்கோம் இந்த ஒரு ஃபோட்டோ. ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியே வந்து ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நகை போட்டால் பொம்பளை குழந்தைங்களுக்குலாம் நகை போட்டால் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு கோல்டு நகை போட்டு வெளியில் கூட்டு போகிறாங்க. அது போட்டு போகிறது வந்து அந்த குழந்தைங்களுமே ஆபத்து தான் அது. ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்கிறேன்னா, நான் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நகையே போட்டு வெளியில் கூட்டு போகக்கூடாது. ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூரான பசங்களுக்குன்னா ஓகே, சின்ன குழந்தைங்களுக்கு போட்டோன்னா பாவம் அந்த குழந்தைங்க விளையாடுறப்போ அவங்களுக்கு அந்த நகையில் அந்த இது கான்சன்ட்ரேட் இருக்காது. நம்மளுமே வந்து அப்படியே 24 hours அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா, அவங்கக்கிட்ட நகை இருக்கா இல்லையான்றதை பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்குமே அது வந்து ரிஸ்க்கு தான். நம்ம எங்கேயா கூப்பிட்டு போயிட்டு நகைக்காக யாராவது கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா குழந்தைங்கள அதுவுமே ரிஸ்க்கு தான். ஸோ இதே மாதிரி நாங்கள் ஒரு தடவை எங்கள் கொலீக் எங்கள் வீட்டாண்ட எதிர்க்க இருக்கவங்களோட ஃபேமிலியோட இது மாதிரி தான் திருப்பதிக்கு போனோம். போகிறப்போ குழந்தைக்கு நகை போட்டிருந்தாங்க. ஸோ அது போட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரப்போ கழுத்தில் போட்டிருந்த செயின் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நம்ம போயிட்டு வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த ஹாப்பினஸ் வந்து போயிடும். நம்மளுக்கு ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு காஸ்ட்லியான பொருள் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும் இல்லையா. அதனால் குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம நகை போட்டே கூட்டு போகக்கூடாது. அதுதான் ஒரு விதத்தில் இது மாதிரி எல்லாருக்குமே வந்து திருப்பி மறுநாளுக்கு எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. சில பேருக்கு கிடைச்சிருக்கும், சில பேருக்கு வந்து மிஸ் ஆனது அப்படியே தான் போயிருக்கும். ஸோ அதுதான். அதே மாதிரி
ஸோ இதே மாதிரி வந்து நிறைய வந்து எங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு மேபி ரொம்ப லென்த்தாக இருக்கான்றது எனக்கு தெரியல, ரொம்ப டைம் ஆகிடுச்சா தெரியல, நான் அப்படியே கண்டினியூஸாக ஃபஸ்ட் இதுலேயே நான் அப்படியே பேசிகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து 10 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது இது மாதிரி வந்து நிறைய எனக்கு எங்களோட எங்களுக்கு வந்து மிராக்கிள்ஸ் கடவுளோட ஆசீர்வாதம் நிறைய நடந்திருக்கு, அதெல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு நாளைக்கு போடுறேன். ஏன்னா இது இது ஆல்ரெடியே வந்து 10 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ தான் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ ரொம்ப லென்த்தியாக இருந்தாலுமே உங்களுக்கு மேபி போர் அடிச்சிடும் இல்லையா. ஸோ அதுக்காக இதோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸ் அந்த மாதிரி நடந்துருந்ததுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எல்லாருமே வந்து அது அது வந்து பார்க்குறதுல ஒரு இது இருக்கும் இல்லையா, ஐ மீன் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ல வந்து போடுங்க. தேங்க் யூ. அம்ச்சேன் நான் கிளியரா காமிச்சேன். ம், நான் ஒல்லியா இருக்கேன் பாருங்க, எங்க வைஃப் ஒல்லியா இருக்கா பாருங்க, தெரிதுங்களா? இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இது ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, விக்கி வந்து அப்பதான் 9 மந்த் ஆகுது. சோ அதுதான் ஓகே, நல்லா பேசினாங்களா? நானும் பேசினது கேட்கல, இங்க மட்டும் தான் கேட்கணும். ஓகேவா? Bye. Bye friends. Take care. Okay. Bye. Thank you. Good night. Bye. அவ்வளோதான், இப்போ எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன் பாருங்கள். ஓகே, திருத்துங்க உங்களுக்கு சரியா கேமரா சார். ஆ, இப்போ திருத்து இல்லை.